வாயிற் காவலாளி என ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய புரட்சிகர தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நாட்டின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய போராட்டத்தில் துணை நின்ற உலகளாவிலான பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஊடகங்கள் சிவில் சமூகம் அரசியல் அரசியல் அற்ற என ஜேஎன்யூவை காப்பதற்கான போராட்டத்தில் ரோஹித் விமலாவுக்கு நியாயம் கிடைப்பதற்கான போராட்டத்தில் துணை நின்றவர்களுக்கு என்னுடைய செவ்வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நாட்டுக்கு எது சரி எது தப்புன்னு பாடம் எடுக்கிற மகான்களுக்கு அவங்களோட காவல்துறைக்கு தொலைக்காட்சி சேனல்களுக்கு ஜே என்யூவை அவமானப்படுத்துவதற்காக வேணும் பிரைம் டைம்ல இடம் கொடுத்த சேனல்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன் யார் மேல எங்களுக்கு வெறுப்பு இல்ல குறிப்பா ஏபிவிபி சொல்ல வேண்டும்னா எங்களுக்கு கிஞ்சித்தும் வெறுப்பில்லை ஏன் தெரியுமா நம்முடைய வளாகத்தில் இருக்கிற ஏபிவிபி வெளியே இருக்கிற ஏபிவிபி விட முற்போக்கானது யாரெல்லாம் தங்களுடைய அரசியல் பண்டிதர்களாக கருதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கடந்த ஜே உடைய மாணவர் சங்க தலைவருக்கான தேர்தல் விவாதத்துல ஏபிவிபி தலைவருக்கு என்ன நேர்ந்ததுங்கிறத காணொலியில பாத்துருங்கன்னு சொல்லிக்கிறேன் ஏபிவிபி ல இருக்கிறதுலேயே கூடுதல் அறிவாளியான மாணவர்களுக்கு தண்ணி காட்டணும் என்கிற போது நாட்டின் பிற பகுதியில் இருக்கிற ஏபிவிபி நிலைமையை சிந்திச்சு பாருங்க ஆகையால ஏபிபிக்கு எதிராக எந்த வெறுப்புணர்ச்சியும் எங்களுக்கு இல்ல ஏன்னா நாங்க உண்மையிலேயே ஜனநாயக சக்திகள் நாங்க அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் அதனால ஏவிபி எதிரியா எதிரியால் எங்களுக்கு எது கட்சி அமைத்து தான் பாக்குறோம் நாங்க உங்களை துர்தேவதைகளை போல நடத்த மாட்டோம் ஏன்னா வேட்டையும் கூட வேட்டைக்கு தகுதியானதையே செய்யப்படும் நடந்தவையெல்லாம் காணாததைக் கண்டு திக்கித்துச் சொல்வதாக நிற்க வேண்டாம் உண்மையை சொல்றேன் உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் சொல்லும் துணிச்சலாக நின்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை நான் வணங்க விரும்புகிறேன் வேடிக்கையான விஷயம் என்னன்னா இது ஒரு உடனடி நிகழ்வு இது ஒரு தன்னிச்சையான நிகழ்வு ஏன் இதை சொல்றேன்னா அவங்களோட செயல்கள் எல்லாமே திட்டமிட்டதா இருக்கும்போது போது எல்லாமே அனிச்சியா நடந்தது இந்த தேசத்தின் அரசியல் சாசனத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் நீதி வழங்கல் முறையின் மீதும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது மாற்றம் தான் உண்மையானது நாங்கள் மாற்றத்தின் பக்கம் நிற்கிறோம் எங்களுக்கு இந்த சாசனத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது சாசனத்தின் முகமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல சோசியலிசம் மதசார்பின்மை சமத்துவம் ஆகிய சாசனத்துடைய லட்சியங்களின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் நான் இங்க உரையாற்ற வரல என்னோட அனுபவத்தை மட்டுமே பகிர்ந்துக்க இருக்கேன் அதிகம் நிறைய ஆய்வு முதற்கட்ட நேரடி தகவல்களை தான் கூற நீதிமன்ற தீர்ப்பின் மீது எனக்கு இப்போதைக்கு சொல்ல இல்ல அரசியல் சாசனத்தின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஆனால் அம்பேத்கரின் கனவுகளை யாரெல்லாம் மீப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் நான் சொல்வதை ஜாடையிலேயே புரிந்து கொள்வார்கள் நீதிமன்றத்தின் விசாரணையில் இருப்பதை பற்றி இப்போதைக்கு எதுவும் பேசல பிரதமர் அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காரு வாய்மையே வெல்லும்னு ட்ரீட் பண்ணிருக்காரு உங்களோட ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சத்தியமே வஜயதே என்பதே உங்களோடதல்ல இந்த நாட்டோட அரசியல் சாசனத்தோடது நானும் சொல்றேன் சத்தியமே வஜெயதே வாய்மையே வெல்லும் இந்த போரில் பங்கெடுத்துள்ள உங்க எல்லாருக்கும் ஒன்ன சொல்லிட்டு என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட பரிந்துக்க விரும்புறேன் அந்த ஒரு விஷயம் என்னன்னா சில மாணவர்கள் மேல தேச துரோக சட்டம் அரசியல் கருவி மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது எங்களை போன்றவங்க கிராமத்திலிருந்து வரும் என்னோட குடும்பத்தை பத்தி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கண்கட்டி வித்தை காட்டுவாங்க மந்திர வித்தை காட்டி மோதிரம் விற்பாங்க மனசுக்கு விருப்பமான மோதிரம் யாருக்கு என்ன விருப்பமோ அதை பூர்த்தி செய்யற வல்லமை பெற்ற மோதிரம் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லுவாரு இந்த தேசத்திலயும் சில கண்கட்டி வித்தக்காரங்க இருக்காங்க அவங்க கருப்பு பணம் வந்துரும் சொன்னாங்க ஹரு ஹரு மோதி விலைவாசி கடுமையா ஏறிடுச்சு இனியும் சகிச்சுக்கிட்டு இருக்காதிங்க எல்லோரோடையும் சேர்ந்து எல்லோரோடையும் முன்னேற்றம் இந்த அனைத்து மந்திரங்கள் எங்கள் மக்களின் மனங்களில் இன்னும் இருக்கு இந்தியர்கள் விரைவா மறக்கிறவங்கதான்னாலும் அபாரமான கோமாளித்தனங்களால அந்த மந்திரங்கள் மறக்க முடியாதா இருக்கு அவங்க முயற்சி என்ன அந்த மந்திரங்களை மறக்க செய்யணும் எப்படி மறக்க செய்யறது இந்த நாட்காட்டின் ஆய்வு மாணவர்களுடைய உதவித்தொகையை ரத்து பண்ணிருங்க மாணவர்கள் என்ன செய்வாங்க உதவித்தொகையை வழங்கிடுங்க வழங்கிடுங்கன்னு கோரிக்கை வரும் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அதாவது உதவித்தொகையை கொடுங்கன்னு சொன்ன கோரிக்கை காணாம போயிடும் இந்த நாட்டில் தேச விரோத அரசு அமைந்திருக்கிறது அந்த மக்கள் விரோதி அரசுக்கு எதிராக பேசுவீர்கள் என்றால் அவர்களுடைய சைபர் செல் என்ன செய்யும் போலி வீடியோக்களை வெளியிடும் அவங்க உங்களுக்கு வசவுகள் அனுப்பி வைப்பாங்க உங்களோட குப்பை தொட்டியில எத்தனை காண்டம் இருந்ததுன்னு கணக்கு போடுவாங்க இது மிகவும் கடினமான சூழல் அதனாலதான் இந்த சூழல்ல நாமும் தீவிரமாக சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று நீங்க ஆக்குப்பை யூஜிசி நடத்தின போராட்டத்தை காலி செய்ய திட்டம் போட்டாங்க எதுக்காக இந்த தாக்குதல்னா நீங்க ரோஹித் வெமுலாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக போராடினீங்க அதை அவங்க முறியடிக்க விரும்பினாங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை பத்தின விவாதங்களுக்கு மதிப்புக்குரிய முன்னாள் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் ஏன் பிரைம் டைம்ல நேரம் ஒதுக்கினார்னு சொன்னா நீங்க இந்த நாட்டு மக்களோட வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் வந்து சேரும் இன்றைய பிரதமர் வாக்குறுதி கொடுத்துறாருங்கிறத மறக்கணும் ஆனா ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடுறேன் ஜே அட்மிஷன் கிடைப்பது கஷ்டம் ஆனா ஜேஎன்யூ காரர்களை மறக்க செய்யறது அதை விட கஷ்டம் எங்களை நீங்க மறக்க வைக்க முடிஞ்சிடும் நினைச்சா நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறேன் இந்த தேசத்தை ஆழ்பவர்கள் எப்பவெல்லாம் ஊழல் ஈடுபட்டிருக்காங்களோ அப்பவெல்லாம் ஜே என்யூ மிக துணிச்சலாக தன்னுடைய குரலை வெளிப்படுத்தி இருக்கிறது நாங்கள் அதையே மீண்டும் செய்வோம் மீண்டும் மீண்டும் செய்வோம் நாங்கள் மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்போம் உங்களால் எங்கள் போராட்டத்தை நிறுத்தி போக செய்ய முடியாது ஒரு பக்கம் ராணுவ வீரர்கள் எல்லையில மடியறாங்க எல்லையில உயிர் திறக்கிற வீரர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன் சிறையில நான் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் அது என்னன்னா போராட்டம் கருத்தியலுக்கானதாக இருக்கும்போது தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது எல்லையில ராணுவ வீரர்கள் உயிரிழப்பது குறித்து பாஜக தலைவர் ஒருவர் நாடாளுமன்றத்துல பேசுறார் யாரவர் உங்க சகோதரரா ராணுவ வீரர்களுக்காக நமக்காக நம்முடைய உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் இந்த நாட்டில் தற்கொலை செய்து கொள்கிறார்களே அந்த ராணுவ வீரர்களின் தந்தைகளான அந்த விவசாயிகள் குறித்து நீங்க என்ன சொல்றீங்க என் அப்பா தான் சேர்த்துல உழைக்கிறான் என் சகோதரன் தான் ராணுவத்தில் இணைஞ்சு எல்லையிலையும் உழைக்கிறான் உயிர் துறக்கிறான் எங்க உறவுகள் தான் எல்லையிலையும் போலியான விவாதத்தை உண்டு பண்ணாதீங்க என்னோட கேள்வி இதுதான் நாடாளுமன்றத்தில் நீங்க யாருக்கு எதிராக அரசியல் பண்றீங்க இறந்து போற எங்க உறவுகளோட உயிர்களுக்கு யார் பொறுப்பு இறக்குறவங்களா சண்டையிட வைக்கிறவங்க தான பொறுப்பு வளம் என்பது எல்லோருக்கும் இதுவரை சமமாகாதோ அமைதி என்பது அப்போது வரை வராது சிலருக்கு வளம் பெருக சிலருக்கு வயிறு காயன நிலைமை இருக்க அமைதி என்பது வராது போருக்கு யார் காரணம் யார் மக்களை சண்டையிட வைப்பது என் அப்பா எப்படி இருக்கிறார் என் சகோதரன் எப்படி சாகுறான் என்று இந்த பிரைம் டைம் ஸ்பீக்கர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் நாட்டில் இருக்கும் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுவது பிழையா எதிலிருந்து விடுதலை வேண்டும் உங்களுக்கு இவர்கள் என்ன கேட்கிறார்கள் நீங்களே சொல்லிருங்க இந்தியா யாரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது எங்களுக்கு பாரதத்திலிருந்து விடுதலை வேண்டாம் இந்தியாவில் இருந்து விடுதலை இந்தியாவுக்குள்ள விடுதலைக்குள்ள என்பதற்கும் வேறுபாடு இருக்கு ஆங்கிலேயரும் விடுதலை கேட்கல அந்த விடுதலை இந்த நாட்டின் மக்கள் போராடி பெற்று இருக்கிறார்கள் நான் இப்ப என்னுடைய அனுபவத்துக்கு வரேன் காவல்துறையினரிடம் விசாரித்தார்கள் அது என்ன செவ்வணக்கம் செவ்வணக்கம் சொல்ற இந்த கேள்வி விசாரணையின் அங்கம் கிடையாது உணவு கொடுக்க மருத்துவ உதவிகள் செய்ய என காவல்துறையினர் அழைத்து செல்லும் போது ஜே ஆட்களில் நான் பிரம்மபுத்திரன் இல்லையா பேசாம இப்படி இருக்கிறது நான் அவங்களோட பேச தொடங்கினேன் அவர் என்னை போன்றவர்களாகவே இருந்தார் நாட்டின் காவல்துறையில் பணிபுரிவது யார் யாருடைய தந்தை விவசாயியோ யாருடைய தந்தை கூலியோ யாருடைய தந்தை வெளிம்பு விலை வர்க்கத்தை சேர்ந்தவனோ அவங்கதான் காவல்துறையில கான்ஸ்டபிளா பணிபோயிருக்காங்க நானும் இந்த நாட்டின் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றான பீகார்ல தான் வரேன் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தா வரேன் நானும் ஒரு விவசாய இருந்தா வரேன் காவல்துறையிலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் நான் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் வரையிலானவங்களை பத்தி தான் பேசுறேன் ஐபிஎஸ் அதிகாரிக்கும் எனக்கும் இடையே அதிக உரையாடல் எதுவும் நடக்கல அந்த காவலரோட பேசினேன் அவர் கேட்டாரு சலாம் லால் சலாம்னு சொல்றியே என்ன நான் சொன்ன சிவப்புனா புரட்சின்னு அர்த்தம் செவ்வணக்கம்னா புரட்சிக்கு வணக்கம் அர்த்தம் புரியலனர்

அதை இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு நான் சொன்னேன் இதுல இருந்து தானே விடுதலையை கேட்கிறோம் பட்டினி இருந்து ஊழலில் இருந்து விடுதலையை கேட்கிறோம்னு சொன்னேன் இதற்கிடையில ஹரியானாவில் ஒரு போராட்டம் தொடங்கிருச்சு டெல்லி காவல்துறையில பெரும்பாலும் மக்கள் ஹரியானாவில் தான் வராங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க கடின உழைப்பாளிகள் ஆகவே நான் அவர்களை பாராட்டுகிறேன் இடஒதுக்கீடுன்னு சொன்னேன் அது சாதியவாதம் ரொம்ப கொடுமையானதுன்னார் அந்த கான்ஸ்டபிள் அந்த சாதியவாதத்திலிருந்தான விடுதலை வேணுங்கிறான்னு இதுல ஏதும் தேச துரோகம் இல்லையேனார் அவர் நான் அவர்கிட்ட சிஸ்டத்துல அதிக பலம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டேன் அவர் என் தடிக்குதான் அதிக சக்தி இருக்கு உங்களால் இந்த தடியை உங்க விருப்பத்தின்படி சொல்லட்ட முடியுமான்னு கேட்டேன் இல்லன்னு சோகமா தலையாட்டினார் தினமும் போலி ட்வீட் செய்கிறவரிடம் போயிருச்சுன்னாரு இப்படி போலி ட்வீட் செய்கிற சங் பரிவார கும்பலிடம் இருந்துதான் நாங்கள் விடுதலையை கோருகிறோம்ன உண்மையை சொன்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னா நிற்பது போன்ற உணர்வு வருதுன்னாரு இதுல ஒரு இக்கட்டு இருக்கு அனைத்து ஊடகங்களையும் பார்த்து கூறல தாழ்மையா சொல்றேன் எல்லாரும் அங்கிருந்து சம்பளம் வாங்குறது இல்ல சிலருக்கு அங்கிருந்து தான் ஊதியம் வருது ஊடகங்கள்ல வேலை பார்த்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட் செஞ்சுக்கிட்டு உள்ள செல்ல முயன்று கொண்டு இருப்பவர்கள் தான் பதற்றமான சூழலை உருவாக்கி வருகிறார்கள் தனித்தனியாக நாம் பேசிக் பரபரப்பு செய்தியை பாருங்கன்னு பீதி விட்டுறாங்க அந்த காவல்துறை ஊழியர் மேலும் சொன்னாரு நண்பா உண்மையை சொல்லணும்னா எஃப்ஐஆர்ல உங்க பேர் வந்துட்டதுனால நீ வருவாயின்னு தெரியும் என்று சொன்னார் நான் குறிக்கிட்டு எஃப்ஐஆர்ல பேர் வர்றதுக்கு முன்னாலேயே ஏபிவிபி யோட வந்துட்டோம் ஏபிவிபியோட யோட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரது பெயரும் முதல்ல வந்துருச்சு பின்னர் தான் எஃப்ஐ வந்தது என்று அவர் சொன்னாரு நீ வந்தா உன்னை நல்லா உதைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா உன்னோட பேசி கொண்டு இருந்தது அவங்கள நாலு சாத்து சாத்தலாம் போல இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு ஊடகங்கள் வழியாக பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புற என்ன போல சாதாரண குடும்பத்து இளைஞன் அவன் அவனும் ஆயுமானவனாக விரும்பினான் ஆனால் அவனுக்கு ஜேஎன்யுல இடம் கிடைக்கல அவனும் என்ன போலவே இந்த நாட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு போராட விரும்பினான் படித்தவனுக்கும் கற்றவனுக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள விரும்பினான் அவன் இன்று காவல்துறையில் பணிபுரிகிறான் இங்கேதான் ஜே தனித்து நிற்கிறது அதனால்தான் நீங்கள் ஜே குரல் வலையை நெரிக்க விரும்புகிறீர்கள் அப்போதுதான் சாதாரணமான இளைஞன் ஆய்வு மாணவனாக வர முடியாது வெளியே கல்வி விற்பனை ஆகுது அவனால கல்வியை விலை கொடுத்து வாங்க முடியாது எல்லாம் நின்றாலும் விவசாயத்துல தன்னோட உயிரை இழந்தாலும் அல்லது ஜே விடுதலைக்காக போராடினாலும் நீங்க அந்த குரல்களை நசுக்க விரும்புறீங்க அந்த குரல் ஒன்றுபட்ட விட கூடாது என்று நீங்கள் விரும்புறீங்க நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் அரசியல் ஜனநாயகத்தால் பலன் இல்லைன்னு ஆனால் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் ஆகவே நாங்கள் சமூக ஜனநாயகத்தை நிறுவுவோம் அடிக்கடி அரசியல் சாசனத்தை பற்றி பேசுகிறீர்கள் ஜனநாயகம் என்பது சோசலிசத்தின் பாதையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் என்று லெனின் சொல்லுகிறார் அதனால்தான் நாங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம் இதனால் தான் நாங்கள் பேச்சுரிமையை பற்றி பேசுகிறோம் இதனால் தான் நாங்கள் சமத்துவத்தை பற்றி முழங்குகிறோம் இதனால் தான் நாங்கள் சோசலிசத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு செருப்பு தைக்கிறவனின் மகளும் ஜனாதிபதியின் மகனும் ஒரே பள்ளியில் படிக்கும் சமத்துவ நிலைக்காக நாங்கள் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் இந்த குரலை நசுக்க விரும்புகிறீர்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுப்பீர்களோ அவ்வளவு மேலும் என்று அறிவியலில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்களுக்கும் அறிவியலுக்கும் தொடர்பே இல்லை அறிவியலை படிப்பது ஒரு விஞ்ஞானி மறுத்துருபம் அறிவியல் மனப்பான்மை இந்த நாட்டில் இருக்கணும்னு நினைக்கும் அதற்கான உரையாடல் நடத்தினா நாட்டில் பட்டினி சாவில் இருந்தோ வறுமையில் இருந்தோ சுரண்டல் மற்றும் ஊழலில் இருந்தோ தலித் பழங்குடி பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரின் அதிகாரத்திற்காக என நாங்கள் கோரும் விடுதலையை சாதித்தே தீருவோம் இதே அரசியல் சாசனத்தின் கீழ் இதே நாடாளுமன்றத்தின் கீழ் இதே நீதி வழங்கும் முறையின் கீழ் நின்றே அதனை சாத்தியமாக்குவோம் அது எங்கள் கனவு அதுதான் அன்னையில் அம்பேத்கரின் கனவு இதுதான் தோனன் ரோஹித்தின் கனவும் கூட ஒரு ரோஹித்தை கொண்டு விட துணிந்தீர்கள் அவனுக்கான நியாயத்திற்கான போராட்டத்தை நசுக்கிவிட நினைத்தீர்கள் ஆனால் பாருங்கள் எவ்வளவு பெரிதாக கூட்டம் பரவி கொண்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் இருக்கு என்னோட சிறை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் இது என்னோட சுய விமர்சனம் உங்களுக்கான சுய விமர்சனமா உங்களுக்கு தோன்றுச்சுன்னா இதை நீங்களும் பரிசீலனை பண்ணுங்க நாம ஜேஎன்யூ சேர்ந்தவங்க அறிவுபூர்வமா தான் பேசுறோம் ஆனா சாதாரண மொழியில பேசுறது இல்ல கடினமான மொழியை கையாளுறோம் அது சாதாரண மக்களுக்கு புரியறது இல்லை அது அவங்களோட குற்றமா இல்ல அவங்க புரிந்து கொள்ளும் தன்மை கொண்ட நேர்மையான மக்கள் தான் அவங்களுடைய தளத்துக்கு போய் அவங்களோட உரையாடுறது இல்லை அவங்க கிட்ட போய் சேர்றது என்ன என்னதான் அவங்களுக்கு போய் சேருது அதிகத்துக்கும் அதிகமான குரூப்புகளுக்கு அனுப்புங்க ஒயலக்ஸில் உங்களை பொருளை விற்றுருங்க விற்பனை செய்கிற மனநிலை வாங்கும் மனநிலை இதுதான் பரவலா உருவாக்கப்பட்டிருக்கு அது குறித்து நாம உரையாடணும் என்னுடைய சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து இங்க கூற விரும்புகிறேன் அது என்னன்னா என்னுடைய சிறையில் ரெண்டு குவலை கிடைத்தது ஒன்று நீல வண்ணத்தில் இருந்தது மற்றொன்று சிவப்பு வண்ணத்தில் இருந்தது அதை பார்த்து நான் மீண்டும் மீண்டும் சிந்தித்தேன் எனக்கு விதியின் மீது நம்பிக்கை கிடையாது கடவுளையும் தெரியாது ஆனால் இந்த நாட்டில் ஏதோ நல்லது நடக்க இருக்கிறது நீளம் மற்றும் சிவப்பு வண்ண கூவலைகள் வைக்கப்பட்டிருந்த தட்டு இந்தியா போல தெரிந்தது நீல வண்ணக் அம்பேத்கர் இயக்கமாக எனக்கு தோன்றியது சிவப்பு வண்ணம் பொது உடைமை இயக்கமாக எனக்கு தோன்றியது இவற்றின் ஒற்றுமை இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டால் உண்மையை சொல்லுகிறேன் விற்பது அந்த விற்கும் கும்பலை துரத்துவதுதான் நடக்கும் என்று அவற்றை பார்த்து எனக்கு தோன்றியது விற்கும் கும்பல் நமக்கு தேவையில்லை எல்லோருக்குமான நீதியை உறுதிப்படுத்துவர்களின் அரசை நாம் நிறுவுவோம் அனைவரோடும் இணைந்து அனைவருக்குமான மேம்பாடு என்பதை யதார்த்தத்தில் உறுதி செய்வோம் மிக நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜே என் மாணவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதற்கு முன் அதனோடு தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்லிவிடுகிறேன் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களின் பெருமதிப்பு கொண்ட சொல்ல வேண்டி அல்லவா யாருக்கு தெரியும் இதை திரித்து ஒரு வீடியோ வெளியிட்டாலும் வெளியிட்டு விடுவார்கள் ஆகையால் மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் ஸ்டாலின் மற்றும் குருச்சேவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அதை கேட்ட மாத்திரத்தில் தொலைக்காட்சி பேட்டிக்குள் நுழைந்து ஆர்வம் தான் மேலிட்டது அவருடைய சூட்டை பிடித்துக் கொண்டு மோடிஜி கொஞ்சம் ஹிட்லரை பற்றி பேசிவிடுங்களேன் ஹிட்லர் இல்லை என்றாலும் கருப்பு தொப்பி அணியும் முசோலினியை பற்றியாவது பேசிவிடுங்களேன் அவரைத்தானே உங்கள் குருஜி கோல் கோல்வால்கர் சந்திக்க சென்றிருந்தார் பாரதிய உணர்வை புரிந்து கொள்ள ஜெர்மனியிலிருந்து தத்துவ தரவிறக்கம் செய்ய கூறியிருந்தார் என்று சொல்லத் தோன்றியது மான் கி பாத் செய்கிற அவர் மனதின் செய்தியை அவர் மனதில் தோன்றியதை செய்கிறார் இது ரொம்பவும் தனிப்பட்ட விஷயம் கிட்டத்தட்ட மூன்று மாசங்களுக்கு பிறகு இன்று என் தாயோடு பேசினேன் ஜெய இது ரொம்பவும் தனிப்பட்ட விஷயம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு என் தாயோட பேசினேன் ஜெயிலுவில் இருந்த தருணங்கள்ல அவங்களோட அதிகம் பேசினது கிடையாது சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீரான இடைவெளியில பேசணும்னு தோணுச்சு நீங்களும் உங்க வீட்டாரோட அப்போதும் பேசிக்கிட்டு இருங்க நான் என் தாயிடும் நீ மோடிய பயங்கரமா கேலி செஞ்சுட்டு என்ன அதுக்கு அவர் கேலி செய்யறது வேடிக்கை காட்டுறதெல்லாம் அவங்க வேலை நான் என் வழியை மட்டும்தான் சொன்னேன் இந்த வழி யாருக்கு புரியுதோ அவங்க அழுவாங்க புரியாதவங்க மட்டுமே சிரிப்பாங்க மேலும் அவர் எனக்கு வலிச்சுது அதுக்காக தான் மோடியும் ஒரு தாயின் பிள்ளை தானே என் பிள்ளையும் தேச துரோக வழக்கில் சிக்க வச்சிட்டாங்க எப்பவும் மான் கி பாத் செய்யற அவர் எப்போதாவது தாயின் பேச்சை கேட்கட்டும் என்று சொன்னேன் என்னிடம் அவர்களுக்கு சொல்ல சொற்களே இல்லை ஏன்னா இந்த நாட்டுல என்ன நடக்குதோ அதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் உட்பொருந்து இருக்கு அதனாலதான் நான் ஏதாவது ஒரு கட்சியை பத்தி பேசல குறிப்பிட்ட தொலைக்காட்சியை பத்தி பேசல அதனாலதான் ராணுவ வீரர்களை குறித்து மட்டும் பேசல உண்மையில பேசுறேன் நாட்டின் மக்களே இல்லாத நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்கும் சிந்தியுங்கள் ஜேன்யு சார்பாக மக்கள் எழுந்து நின்றார்கள் என்றால் நாம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களால் வழியை புரிந்து கொள்ள முடிகிறது ஜே எப்படியான இளைஞர்கள் படிக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இங்கே அறுபது விழுக்காடு பெண்கள் படிக்கும் நாட்டின் ஒரே பல்கலைக்கழகம் இதுதான் ஏராளமான அயோக்கியர்களையும் தாண்டி இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தும் பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் வளாகத்தின் எந்த பிரிவில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவில்லையோ அங்கே நடைமுறைப்படுத்த நாங்கள் போராடுகிறோம் நான் இதுவரை உங்களிடம் கூறியதில்லை என் குடும்பம் மாதம் மூவாயிரம் ரூபாயில்தான் இயங்கி வருகிறது நான் ஏதாகிலும் பெரிய பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவனாக இணைந்திருக்க முடியுமா எனக்கு எந்த அரசியல் கட்சியின் மீது அனுதாபம் கிடையாது எனக்கென்று நான் நம்பும் சித்தாந்தம் இருக்கிறது இதுபோன்று ஜேஎன்யுவில் தாக்குதல் தொடுக்கப்படும் போது பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவாக நிற்பவர்களுக்கும் தேச துரோகி முத்திரை குத்தப்படுகிறதே சீதாராம் யெச்சூரியும் என்னோடு இணைத்து தேச துரோகி முத்துரை குத்திவிட்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி டி ராஜா கெஜ்ரிவால் என பலர் மீதும் தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கிறது அவர்கள் ஊடகங்களின் வழியாக ஜே சார்பாக இன்னும் சொல்ல போனால் ஜே என்யூ சார்பாக அல்ல உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் கூறுகிறார்கள் அவர்களுக்கு வசவுகள் அனுப்பப்படுகின்றன அவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றன உண்மையில் முழக்கம் எழுப்பினீர்களா என்று சில காவல்துறை ஊழியர்கள் கேட்டார்கள் நான் மீண்டும் சென்று எழுப்புவேன் என்றேன் பகுத்தறிவு என்பது மொத்தமாக முடிந்து போய்விட்டது என்று கருதுகிறார்கள் இந்த அரசு வந்து இரண்டு ஆண்டுகள் தான் ஆகின்றன இன்னும் மூன்று ஆண்டுகள் சகித்துக் கொள்ள வேண்டும் இரண்டே ஆண்டுகளில் மக்கள் தங்கள் பகுத்தறிவை இழந்துவிட மாட்டார்கள் ஏனென்றால் அறுபத்தொன்பது ஒன்பது விழுக்காடு மக்கள் இந்த இந்து மனநிலைக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் வெறும் முப்பத்தோரு விழுக்காட்டை மட்டும்தான் இவர்களுக்கு ஆதரவாக பெற முடிந்திருக்கிறது அதிலும் சிலரை ஹர் ஹர் என்று பேசி ஏமாற்றி விட்டார்கள் இது உங்களுடைய நிரந்தர வெற்றி என்று கருதாதீர்கள் ஆயிரம் முறை பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அதை மெய்யாக்கி விடலாம் தான் ஆனால் அது பொய்யோடு மட்டுமே நிகழும் உண்மையோடு இல்லை சூரியனை நூறு முறை நிலா என்று அழைப்பதால் அது நிலாவாகுமா நீங்கள் ஆயிரம் முறை கூறினாலும் அது சூரியனாகத்தான் இருக்கும் நீங்கள் பொய்யைத்தான் உண்மையைப் போல திரிக்க முடியும் ஆனால் உண்மையை பொய்யாக்க முடியாது இவர்களுடைய செயல்கள் என்பது மக்களின் கவனத்தை திசை திருப்புவதில் தான் இருக்கிறது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிற வேலை அது மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் புது புது திட்டம் வைத்திருக்கிறார்கள் இங்கே பல்கலைக்கழகத்தில் உதவித் தொகைக்கான போராட்டம் நடந்தால் அங்கே ரோஹித் கொலை செய்யப்பட்டான் ரோஹித்துக்காக போராடத் தொடங்கினோம் தேச துரோக குற்றச்சாட்டுகள் பரவத் தொடங்கின ஜெஎன்யூவை தேச துரோகிகளின் கூடாரம் போல சித்தரித்தார்கள் இதுவும் நீண்ட நாள் நடக்காது அடுத்த தயாரிப்பில் இறங்கி இருப்பார்கள் ராமனுக்கு கோயில் கட்டுவதற்கு கிளம்பி இருக்கிறார்கள் இன்றைய செய்தியை குறிப்பிடுகிறேன் இன்று சிறையிலிருந்து மீண்டு வரும்போது மதம் தெரியுமா என்றார் ஒரு காவலர் மதம் என்றால் என்னவென்றே தெரியாது என்றேன் நான் முதலில் என்னவென்று கற்றுக்கொள் பின்னர் ஒத்துக்கொள்வாய் என்றார் எந்த குடும்பத்திலாவது பிறந்திருப்பாய் தானே என்றார் கிடுவாய்ப்பாய் இந்து குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்றேன் அதை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் எனக்கு தெரிந்த வரையில் கடவுள் அண்டத்தை படைத்தார் ஆனால் கடவுளுக்காக ஏதோ ஒன்றை படைக்க விரும்புகிறார்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றேன் சிறந்த ஐடியா தானே என்றார் இன்னும் எவ்வளவு உயரம் வாயில் ராமனும் கக்கத்தில் அறிவாலையும் வைத்துக் கொண்டு ஏற்கனவே எண்பதிலிருந்து நூத்தி எண்பதாக ஆக்கிக் கொண்டேன் ஆனால் இனி நடக்காது ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து முயன்று வருகிறார்கள் நாட்டின் முக்கியமான பிரச்சனைகள் மீது முக்கியமான கேள்விகள் ஏதும் எழும்பிவிடக்கூடாது கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நான் இங்கே நிற்கிறேன் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் மீது ஏதோ ஒரு தாக்குதல் நடந்ததாக உணர்கிறீர்கள் உண்மையில் இது பெரிய தாக்குதல் தான் இந்த தாக்குதல் இன்று தொடங்கியது இல்லை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஆர் எஸ் பத்திரிகை ஆர்கனைசரில் ஜே பற்றி ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தார்கள் சுப்பிரமணியசாமி ஜேஎன்யுவை பற்றி பேசியிருந்தார் ஒருவேளை நான் பேசுவதை ஏபிவிபி எனது நண்பர்கள் கேட்பீர்களே ஆனால் அவர்களிடம் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கிறது ஒரு முறை சுப்பிரமணிய சாமியை இங்கே அழைத்து வாருங்கள் நேருக்கு நேர் விவாதிக்கலாம் தர்க்க முறையில் குதர்க்க வழிமுறையில் அல்ல ஜேஎன்யூ நான்கு மாதங்களுக்குள் மூடிவிட வேண்டும் என்று நிரூபிப்பாரே ஆனால் நான் அவரது கருத்தை ஆமோதிக்க தயார் இல்லை என்றால் முன்னர் எப்படி நாட்டை விட்டு வெளியே இருந்தீர்களோ அப்படி நாட்டை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்று தாழ்மையான வேண்டுகோள் வைப்பேன் சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை கூறுகிறேன் நீங்கள் வளாகத்திற்குள் இருப்பதால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்காது எவ்வளவு திட்டமிடல் முதல் நாளில் இருந்து திட்டமிடல் இங்க இருக்கிற ஏபிவிபி காரர்களை குறிப்பிடவில்லை வெளியே இருக்கிற ஏபிவிபி காரர்களை குறிப்பிடுகிறேன் எந்த பதாகையோடு ஹிந்து கிராந்தி சேனா போராடுகிறதோ அதே பதாகையோடு தான் பி காரர்களும் போராடுகிறார்கள் முன்னாள் ராணுவ வீரர்களும் அதே பதாகையோடு தான் போராடுகிறார்கள் நிகழ்ச்சி நிரலும் நாக்பூரில் தான் திட்டமிடப்படுகிறது இவர்களுடைய போராட்டங்கள் எதுவும் தன்னிச்சையாக அல்ல அரசியல் ரீதியாக ஊக்கம் பெற்றவை அதன் நோக்கம் இந்த நாட்டில் இருக்கும் போராட்ட குடலை முற்று முழுதாக நசுக்குவது மக்களின் அடிப்படை விஷயங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்பி இந்த வளாகத்தில் போராடக்கூடிய அனிர்பானாகட்டும் உமராகட்டும் ஆகட்டும் கண்ணையாவாகட்டும் உங்கள் அனைவரிலும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களுக்கு தேச துரோக முத்துரை குத்தி ஜே என் குரலை நசுக்கி ஜே செய்து இந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் எவ்வளவு அழுத்தினாலும் நாங்கள் முன்னிலும் வேகமாக எழுவோம் இது ஒரு நீண்ட போராட்டம் நிற்காமல் மூச்சு விடாமல் ஒரு தொடர்ச்சியோடு இந்த போராட்டத்தை நாம் முன் நகர்த்த வேண்டும் இந்த வளாகத்திற்குள் நாட்டை பிளவுபடுத்த நினைத்தும் சக்திகள் அது ஏபி விபி ஆகட்டும் இந்த வளாகத்திற்கு வெளியே நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் ஆகட்டும் நாம் ஒருங்கிணைந்து எழுந்து நிற்போம் ஜே என் நிற்கும் வரலாறு படைக்கும் இந்த போராட்டம் பல்கலைக்கழக ஊக்கத்தொகைக்காக ரோஹித்துக்கான போராட்டத்தில் நாட்டின் விளிம்பு நிலை மக்களின் போராட்டத்தில் தொடர்ந்து நின்ற உங்களுக்கு நன்றி தொடர்ந்து போராடுங்கள் மாணவர் ஒற்றுமை ஓங்குக சமூக ஒற்றுமை ஓங்குக இன் குலாப் ஜிந்தாபாத்